Hello friends, welcome to Pocket Cinema News. Actor Sushant Singh Rajput June 14th தேதியன்னைக்கு suicide பண்ணிட்டாரு. அவர் இறந்ததுக்கு மறுநாள்ல இருந்தே அவரோட டெத்ல பல மர்மமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படினோ பல பேர் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு வந்தாங்க. மேலே என்ன தரப்புல இருந்து சுஷாந்த் சிங் இறந்ததுக்கு பாலிவுட்ல இருக்க நெப்போடிசம் தான் காரணம் அப்படினோ சொல்லிட்டு வந்தாங்க. நெப்போடிசம் அப்படினா பெரிய பெரிய ஸ்டார்ஸோட வாரிசு தான் சினி ஃபீல்டுக்கு வரணும். வேற யாரும் வெளில இருந்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பாலிவுட்ல ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. சுஷாந்த் சிங் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காரு. சுஷாந்த் சிங்கோட இறப்புக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பல பேர் அவங்களோட கோரிக்கையை வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில கங்கனா ரணாவத் சுஷாந்த் சிங்கோட மரணத்துல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. கங்கனா ரணாவத் ஜெயலலிதாவுடைய பயோபிக்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுஷாந்த் சிங்கோட மரணத்துக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இது எல்லாத்தையுமே வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க சுஷாந்த் சிங் இறந்த மறுநாளே இதை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்ப அபிஷியலாவே இதை பத்தின ஆதாரமும் வெளியிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி என்னால ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசாங்கம் எனக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அந்த அவார்ட்ஸ் அப்படியே திருப்பி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிவுட்ல நெப்போடிசம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கணும், வெளியில இருந்து யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கங்கனா ரணாவத் சொல்லியிருக்காங்க. சுஷாந்த் சிங்கோட கேர்ள் ஃபிரெண்டான ரியா சக்ரவர்த்தி ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஒரு கேஸ சிபிஐக்கு கொண்டு வாங்கணும், மும்பை போலீஸ் அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. சுஷாந்த் சிங்கோட மரணம் இப்ப வரைக்கும் புரியாத ஒரு மர்மமாவே போயிட்டு இருக்கு. கங்கனா ரணாவத் இதை பத்தின ஆதாரத்தை எப்ப வெளியிடுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நெப்போடிசம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட லைஃப எந்த அளவுக்கு பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்றத சுஷாந்த் சிங்கோட மரணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.